हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इना लता कृष्ण चैनल इन वो पेरनी से काटपन पाती कप बासमती राइस पिस्ता बादाम मुंद्रियों उ चॉस्ता एलका पड़ी वो कल स्पून पड़नों रे स्पून घी मिल्क वो टम्लर परे टम्लर ए ஏனா நம்ம அந்த ரைஸ் வந்து நான் சோக் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு நான் வந்து மில்க் இப்போ நான் வந்து நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கேன். அதுல வந்து நான் வந்து ஒரு டம்ளர் பாத்திரம் எடுத்துக்கேன். அதுல ஒரு டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பக்கத்துல வந்து நான் வந்து இப்போ இத 2 ஸ்பூன் நெய் போட்டு இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கேன் फ्रेंड्स. இதுல வந்து நான் பிஸ்தாவை ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதாமும் ஆட் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்க பாருங்க फ्रेंड्स, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நெய்ல. ட்ரை கிரேப்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பிஸ்தா, பாதாம், முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை கிரேப்ஸும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பால் வந்து காஞ்சிருக்கு. இந்த பாலில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இந்த டம்ளர்லேயே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா குங்குமப்பூ அதில் ஆட் பண்ண போகிறேன். பால் கொஞ்சம் சூடாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் குங்குமப்பூ வந்து சூடு பாலில் கொஞ்சம் போட்டு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை நான் வந்து வறுத்த பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுடரும் இதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா பால் வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்மதி ரைஸ் ஊறிடுச்சு. இதை நான் வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த பால் கூட நான் அதையும் ஊற்றிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்ச அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா அரைச்சிட்டேன். அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப திக்காக பால் இருந்ததுன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வேக வேக உங்களுக்கு அந்த ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் நான். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், குங்குமப்பூ வந்துட்டு சாஃப்ரன் வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஊற்றி இதில் ஊறிட்டுருக்கட்டும். கப்பு ரைஸ் எடுத்துருந்தேன்ல, அதுக்கு அந்த கப்புலேயே நான் வந்து ஒரு கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டும்போது நான் சுகரை நான் காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த ஒரு கப்பில் போடுறேன். ஃபைனலாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர். இது வந்து இந்த டிஷ் வந்து மும்பையில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இதில் வந்து நீங்கள் சில்வர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் இது ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த சில்வர் பேப்பர் வந்து நீங்கள் மேலே வந்து போடலாம். எசன்ஸ் கூட, ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் போடலாம். நான் வந்து ரோஸ் எசன்ஸ் போடலை. நான் அதுக்கு பதில் குங்குமப்பூ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் வந்து ஹோம் கூட ஹோம்மேட் மில்க் மேடும் செஞ்சு ஆட் பண்ணலாம். இல்லை ரெடிமேடாக கிடைக்கிற மில்க் மேடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் குங்குமப்பூ மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுவே ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிடுறேன். பிர்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மும்பை ஸ்பெஷல். இது வந்து பிர்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இதை ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கூல் பண்ணி அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லதா கிறிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.